உலகம் முழுக்க கொரோனா கோரதாண்டாகவும் மாடிக்கொண்டிருக்கிறது இந்தியாவிலே கொரோனாவிற்கு திட்டமிட்ட வகையிலே ஊரடங்கு அறிவிக்காமல் திடுதல் பண காரணமாக இந்த நாட்டிலே மக்கள் எல்லாரும் பட்டினியிலே சித்திரவதையிலே செத்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வெளி மாநிலத்திலிருந்து தமிழகத்துக்கு வந்தவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வேறு வேறு மாநிலங்களுக்கு போனவர்களெல்லாம் இன்றைக்கு மிகுந்த பட்டினி சாவிலே செத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகியிருக்கிறது இருக்கிறது இருக்கக்கூடிய மக்களை சொகுசு பசுகள் மூலம் அந்தந்த மாநிலங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய மத்திய அரசு இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு செல்வதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அந்தந்த மாநிலங்களிலே அவர்கள் பசியால் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் கிடைக்கவில்லை என்ற ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல நாடு முழுக்க அமைப்பு சாரா அன்றாடங்காட்சிகள் அன்றைக்கு சம்பாதித்து வாழ்க்கை நடத்துகின்றவர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய மோசமான ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது நாளை நெருங்கி கொண்டிருக்கிறது ஊடரங்கு ஆனால் வருமானம் இல்லாமல் மக்கள் செத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அரசு கொரோனாவுக்கு பரிசோதனை கூட மேற்கொள்ளாமல் அதை கணக்கை குறைத்து காக்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் கொரோனாவிற்கு சரியான வழி என்று சொன்னால் ஊரடங்கு மட்டும் மற்ற எல்லாருக்கும் பரிசோதனை செய்யப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் வீட்டிலே இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் அத்தனை குடும்பத்திற்கும் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு என்ற கணக்கெல்லாம் இல்லாமல் அனைவருக்கும் வீட்டுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் நிவாரணமாக வழங்க வேண்டும் அத்தியாவசியப் பொருட்களை உணவுப் பொருட்களை வீடுதோறும் கொண்டு கொடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஓட்டுக்கு ரூபாயை வீடு வீடாக கொண்டு கொடுத்த இதே ஆட்சியாளர்கள் கண்டிப்பாக இதை நினைத்தால் செய்ய முடியும் அதை செய்வதற்கு தயாராக இல்லை தான் நாங்கள் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து பட்டினி போராட்டத்தை இந்தியா முழுக்க எம்எல் கட்சியும் சிட்டியும் நடத்தி கொண்டிருக்கிறது நேற்று நாடு முழுக்க அந்தந்த பகுதிகளிலே பல்வேறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் தர்ணா போராட்டம் நடத்தினார்கள் இன்றைக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை பத்திரமாக அவர்களுடைய வீடுகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் அதற்கு பின்பு அவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பீடி தொழிலாளர்கள் தலைமை தொழிலாளர்கள் இப்படி பல்வேறு தொழிலாளர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் ஊரடங்கு முடிகின்ற விலையில் அத்தியாவசியப் பொருட்கள் வீடுதோறும் கொண்டு கொடுக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வீட்டிலிருந்து வேலை செய்கின்றவர்களுக்கு எட்டு மணி நேர வேலை என்பதற்கு பதிலாக அதை பனிரெண்டு வேலை வேலையாக மாற்றி இருக்கின்றார்கள் இது கொடூரமான விஷயம் இது சரியானதுகள்ல அது மட்டுமல்லாமல் இந்த ஊரடங்கை பயன்படுத்தி மத வெறியை தூண்டுகின்ற வேலையை ஆளுங்கட்சியினர் செய்து கொண்டிருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது இது கண்டிக்கத்தக்கது இந்த தான் எம்எல் கட்சியும் ஏஎஸ்எஸ்டியும் பட்டியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்